Taste the Daily. இந்திய அளவில் போதைப் பொருள் விற்பனையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. போதை பொருள் தமிழகம் முழுவதுமே போதை பொருள் எளிதாக கிடைக்கின்ற வகையிலே ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்தியாவிலேயே போதைப் பொருள் அதிகமாக வைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் எடுத்திருக்கிறார். அதுதான் முதல் மாநிலமாக பெயர் எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டுமானால் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை மட்டும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். கடந்த 3 ஆண்டுகளாக பக்கிங்ஹாம் கால்வாயின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டும் பணிகள் இன்னும் தொடங்கப்படாத அவலம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல தந்தையின் பெயரை திட்டங்களுக்கு வைப்பதில் ஆர்வம் காட்டும் திராவிட மாடல் அரசு மக்களுக்கான திட்டங்களில் கவனம் செலுத்துவதில்லை என்பது மீண்டும் நிரூபணம். பக்கிங்ஹாம் கால்வாயை மறுசீரமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2022 ஆம் ஆண்டே உத்தரவிட்டும் அலட்சியம் காட்டும் ஸ்டாலினின் திமுக அரசு. கடந்த அதிமுக ஆட்சியில் முடிக்கப்பட்ட திட்டங்களுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கும் திமுக அரசிடம் மறுசீரமைப்பு போன்ற பணிகளை எதிர்பார்ப்பது நியாயமில்லை என்று மக்கள் ஆதங்கம். மழை கொட்டி தீர்க்கும் என்ற வானிலை ஆய்வு மைய அறிவிப்பிற்கு பிறகு பட்டினப்பாக்கம் முகத்துவாரத்தை தூர்வாரும் திராவிட மாடல் ஆட்சி. கொட்டும் மலையில் உப்பு விற்பது போல மழை காலத்தின் ஒற்றை ஜேசிபியை வைத்து தூர்வாருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என வாய்ச்சவடால் பேசிய ஸ்டாலின் அரசு மழை காலத்தில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வதால் மக்கள் அதிருப்தி. கனமழை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் தலைநகர் வெள்ளத்தில் மிதக்குமோ என மக்கள் அச்சம். சென்னை தேனாம்பேட்டையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 மென்பொறியாளர்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். செம்மஞ்சேரியில் உள்ள அறையிலிருந்து 3 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி. சென்னையை அடுத்த ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் 22 கிலோ கஞ்சா பொட்டலங்களுடன் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் சிக்கினார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தினந்தோறும் 500,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் நிலையில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவிலிருந்து தஞ்சாவூருக்கு ஒரே பதிவெண் கொண்ட 2 கார்களில் கடத்தி வரப்பட்ட 136 கிலோ கஞ்சாவுடன் 4 பேர் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் அம்பலம். கர்நாடகாவிலிருந்து தருமபுரிக்கு கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 டன் குட்கா பொருட்கள் சிக்கியது. அண்டை மாநிலங்களிலிருந்து குட்கா பொருட்கள் கடத்தி வரப்படுவது தொடர் கதையாகி உள்ள நிலையில் வேடிக்கை பார்க்கும் திராவிட மாடல் அரசு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மூட்டை மூட்டையாக 269 கிலோ குட்காவுடன் இருவர் சிக்கினர். மதுராந்தகம், அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் குட்கா பொருட்களை தொடர்ந்து விற்பனை செய்ததும் கண்டுபிடிப்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து ஈரோட்டிற்கு கடத்தி செல்ல முயன்ற 210 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் நாமக்கல்லில் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் கேபிள் துறையினர் மாநில எல்லையில் முறையாக சோதனை செய்யாமல் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் 13 வயது சிறுமியை கடத்திய இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் அவலம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மது போதையில் 55 வயது பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் சிக்கினார்.
திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மாநகராட்சி அதிகாரிகளை தரக்குறைவாக பேசி அட்டூழியம் செய்த திமுக பெண் கவுன்சிலரின் கணவர் தன்னிடம் சொல்லாமல் சாலை பணிகளை எப்படி தொடங்கலாம் என கேட்டு வாக்குவாதம் செய்ததால் மக்கள் அதிர்ச்சி. கோவை கல்லாறு தூரிபாலம் அருகே உள்ள சோதனை சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். நீலகிரி செல்லும் சுற்றுலா பயணிகளிடம் இ பாஸ் குறித்த சோதனை நடைபெற்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. ராமநாதபுரம் மாவட்டம் தோப்பு வலசை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 300 கிலோ பீடி இலை பண்டல்கள் சிக்கின. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கடத்தல்காரர்களின் கூடாரமாக இருப்பதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் வேதாலை கடல் பகுதியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 350 கிலோ கடல் அட்டை நாட்டு படகுடன் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கடலோர பகுதியில் போலீசார் முறையாக ரோந்து செல்லாததால் சட்டவிரோத செயல்கள் தொடர்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே கள்ளச்சந்தையில் 24 மணி நேரமும் மது விற்பனை படு ஜோராக நடைபெறும் அவலம். பல முறை புகார் அளித்தும் ஏவல் துறையினர் மாமூல் வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுப்பதில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. சீர்காழியில் அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் கூட பணியில் இல்லாததால் அவதியடைந்த நோயாளிகள் வெகு நேரம் காத்திருந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் செவிலியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கீழக்கரை அரசு தாலுகா மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. மக்களை தேடி மருத்துவம் என கம்பு சுத்தும் திராவிட மாடல் அரசு மருத்துவமனையை தேடி வரும் நோயாளிகளை பாடாய் படுத்துவதாக மக்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தலைநகர் சென்னையில் கார் ரேஸ் நடத்தும் திராவிட மாடல் அரசு விவசாயிகள் நிறைந்த இப்பகுதியில் சாலைகளை சீரமைக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. தூத்துக்குடியில் உடைந்த மதுபாட்டில் வயிற்றில் குத்தியதில் வாலிபர் பரிதாபமாக பலி. மதுபாட்டில் வாங்கிக் கொண்டு சென்றவர் தவறி விழுந்தபோது நேர்ந்த விபரீதம். நாகர்கோவில் மற்றும் பூதப்பாண்டி பகுதியில் 2 நாட்களில் 3 கொலைகள் அரங்கேறியிருப்பதால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் வேதனை. கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியில் குடும்ப தகராறில் 6 மாத கர்ப்பிணி மனைவி மற்றும் 6 வயது மகளை கழுத்தை அறுத்து கொலை செய்த கொடூர தந்தை. தானும் பூச்சி மருந்து அருந்தி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து போலீசார் விசாரணை. சென்னை எம்ஜிஆர் நகரில் சொத்துக்காக தாயை கொல்ல முயன்ற மகள் கைது. கயிற்றால் தாயின் கழுத்தை நெரித்து கொலை முயற்சியில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வீட்டில் தனியாக இருந்த மாமியார் மருமகளை கட்டி போட்டு 50 சவரன் நகைகளை கொள்ளையடித்த முகமூடி கொள்ளையர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுவிற்க ரசீது போடுபவர்களுக்கு எப்படி ரசீது போடுவது என 2 நாள் பயிற்சி கொடுக்க உள்ள திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடி வரும் நிலையில் அவர்களுக்கான வேலைக்கான பயிற்சி வகுப்புகள் எடுக்க மனமில்லாத ஸ்டாலின் மது வருவாயில் மட்டும் கவனம் செலுத்துவதாக மக்கள் கொந்தளிப்பு. மேட்டூர் அணையை 3000 கோடி ரூபாயில் தூர்வாரவும் மாநிலம் முழுவதும் உள்ள அணைகளை ஆழப்படுத்த வேண்டியுள்ளதாகவும் விளம்பரம் செய்துள்ள ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு. சென்னையில் 4000 கோடியில் மழைநீர் வடிகால் பணிகள் என கூறி மக்களை வெள்ளத்தில் தத்தளிக்க வைத்த விஞ்ஞான ஊழல் அரசுக்கு இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பணிகள் எல்லாம் கைவந்த கலை அல்லவா என மக்கள் வேதனை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முருகப்பெருமான் தெய்வானை அம்மன் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரோஹரா கோஷத்துடன் சாமி தரிசனம். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலூர் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்க. காவலர்களை தற்போதும் தங்கள் வீடுகளில் வேலைக்காக ஈடுபடுத்தும் காவல் உயர் அதிகாரிகளின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எந்த சூழ்நிலையிலும் அரசு ஊழியர்களை துஷ்பிரயோகம் செய்யும் காலனித்துவ நடைமுறையை அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் பொறுத்து கொள்ளாது எனவும் நீதிபதிகள் காட்டம். தமிழ்நாட்டில் டெங்குவால் 20,138 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 8 பேர் உயிரிழந்த பரிதாபம். அதிமுக ஆட்சியில் 2019 8000ஆகவும் 2020 2000ஆகவும் இருந்த டெங்கு பாதிப்பு திறனற்ற ஸ்டாலின் பதவியேற்ற முதல் ஆண்டாண்டுக்கு அதிகரித்து வரும் அவலம். சென்னை பிராட்வே திருவல்லிக்கேணி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3 பேரிடம் ஆன்லைன் மூலம் சுமார் 2,17,000 ரூபாய் மோசடி. மும்பை சைபர் கிரைம் போலீசார் மற்றும் தனியார் வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சென்னையிலிருந்து கோவை சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் பேருந்தில் பயணித்த 30-க்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். கும்மிடிப்பூண்டி சிப்காட் பைபாஸ் சாலையில் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதிய லாரிகள். ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் போக்குவரத்து நெரிசல். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே 16 வயது சிறுமி விபத்தில் பலியான பரிதாபம். உயர் சிகிச்சைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிர் பிரிந்ததால் சோகம். தஞ்சையில் மன்னன் ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழா தொடங்கியது. 2 நாட்கள் சதய விழா நடைபெறும் நிலையில் ஏராளமானோர் பங்கேற்பு. பொன்னமராவதி அருகே புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. நல்வாய்ப்பாக பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். செங்கம் அருகே மருத்துவமனையில் 3 மாத பச்சிளம் குழந்தையின் தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம்.
14 மருத்துவர்கள் பணிபுரிய வேண்டிய இடத்தில் 4 பேர் மட்டுமே பணியில் உள்ளதால் தொடர் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் வேதனை. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் சென்னை மற்றும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பிஎஸ்என்எல் மற்றும் தபால் சேவை துறை சேவைகள் முடங்கியது. நாடு முழுவதும் கடந்த 4 நாட்களாக இப்பிரச்சினை உள்ள நிலையில் அஞ்சல் சேவையை பயன்படுத்த முடியாமல் மக்கள் கடும் அவதி. அஞ்சலக சேவை முடங்கியுள்ளதால் சேமிப்பு மற்றும் நிரந்தர வைப்பு கணக்குகளில் உள்ள பணத்தை எடுக்க முடியாமல் பொதுமக்கள் அவதி. விரைவு மற்றும் பதிவு தபால்களையும் அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டதால் தனியார் கொரியர் மையங்களுக்கு படையெடுத்த மக்கள். வங்கக்கடலில் அடுத்த 36 மணி நேரத்திற்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் தமிழக இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 15 தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை தஞ்சை, திருவாரூர், நாகை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக 3 அடி உயரம் வரை எழும் கடல் அலைகள். இந்த காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் கடற்கரை ஓரம் செல்ல வேண்டாம் என அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 185,000 ரூபாய் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஆட்சியில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் தினந்தோறும் சோதனை நடத்தப்படும் நிலையில் இதுதான் நல்லாட்சியா என மக்கள் கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 58,200 விற்பனை. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் 1 கிராம் 103 ரூபாய்க்கு விற்பனை. குஜராத் மாநிலம் அம்ரேலியில் 15 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த காருக்கு மாலை அணிவித்து இறுதி ஊர்வலம் நடத்தி மண்ணில் புதைத்த விவசாயி. சமீப காலமாக கார் பழுதடைந்து கொண்டே இருந்ததால் அதை விற்க மனமில்லாமல் தனது சொந்த நிலத்திலேயே புதைத்த விவசாயியின் குடும்பம். மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா அருகே நால்பூரில் ஷாலிமர் செகந்திரபாத் விரைவு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத நிலையில் தடம் புரண்ட ரயில் பெட்டிகளை சீரமைக்கும் பணி தீவிரம். மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் ரயில் விபத்துகள் நடைபெறுவது தொடர் கதையாகி வரும் நிலையில் ரயில்களில் பயணிக்க மக்கள் அச்சம். ரயில்வே துறையில் உள்ள குளறுபடுகளை சீர் செய்யாமல் வெற்று விளம்பரம் செய்வதெல்லாம் நியாயமா என மக்கள் கேள்வி. பாகிஸ்தானின் குவெட்டா நகரில் உள்ள ரயில் நிலையத்தில் தற்கொலைப்படை தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த பரிதாபம். தற்கொலைப்படை தாக்குதலில் படுகாயமடைந்த 40-க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது.